ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அதுலேருந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சப்சிடரி ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வரக்கூடிய நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஆன்லைனில் வந்து எப்போ வந்து இதுவாகுதுன்னா, 30/7 உங்களுக்கு வந்து இதுவாகுது, ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகுது. 30/7 இதுவாகிடுச்சு, இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். 18/8 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு, பேமெண்ட்டும் அதுக்குள்ளே வந்து பே பண்ணிடுங்க. சரிங்களா, என்னென்ன வேக்கன்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஃபீஸருக்கு வந்து 22 வேக்கன்ட் இருக்குது, எல்லாத்துக்குமே மினிமம் 21, மேக்ஸிமம் 30 இருக்குது. ஆஃபீஸர், சீனியர் ஆஃபீஸர், ஜூனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், என்எஃப்சியில் அல்லது பேங்கிங்கில் அல்லது ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்டடில் எது கிராஜுவேட் வந்து படிச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆஃபீஸருக்கு வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும், அதுக்கப்புறம் சீனியர் ஆஃபீஸருக்கு வந்து 2, ஜூனியர் மேனேஜருக்கு வந்து 3, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கிடுங்க. சரிங்களா, இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. சரிங்களா, ப்ரிப்பரேஷன் வந்து உங்களுக்கு வந்து 6 மந்த் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் இது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கொடுப்பாங்க. ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா, ஆன்லைன் டெஸ்ட் வந்து ரீசனிங்கு இங்கிலீஷு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரீசனிங்கு இங்கிலீஷு, குவான்டிடியூட் ஆப்டிடியூடு, அப்புறம் ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பேங்கிங் சர்வீஸில் வந்து கொஸ்டின் இருக்கும், மொத்தம் 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, பொறுமையாக பார்த்துட்டு இந்த ஜாப் பிடிச்சிருந்துன்னா அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து பே பண்ண சொல்கிறாங்க. ஜென்ரலுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்துன்னா 300 ரூபா நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து எங்கே வந்து நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா, இந்த இருக்கு பாருங்கள் வெப்சைட்டு, இங்கே போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் ஹியர் டு அப்ளை, கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை இது பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இன்ஃபர்மேஷன், ஒரு ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில், இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எல்லாம் படித்து பார்த்துட்டு க்ளீனாக அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இந்த ஜாப் பிடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப் அல்லது இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.